मिन्नल वेगत वंदु ताकिच्चुम्मा ஒவ்வொண்ணு செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா? ஐயோ, உங்களை யார்ப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யார்ப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோட தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா. என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திர அம்மா. ராஜேந்திரனா? அவரே இப்ப உங்களை அடிச்சாரு? நான் அத தாமா நினைச்சேன். ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படினு கேட்டேன். அங்க இருந்து வந்தாம்மா காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சம்மா பக்கத்துல வந்து நின்னா தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படினு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல் எடுத்து சரி சரின்னு அடிச்சாம்மா அப்பா ஐயோ அப்பா சரிப்பா கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க சரிம்மா போங்க திருச்சி இந்த டான்ஸ் ஆற போது ஜோசியக்காரன பார்த்தேன் வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான் ஐயோ அம்மா येना ताता जी ये नहीं अपनी किंग है वांगा वो करिए इधर वांगा देखे बाटे दे ये ना इधर ना बाटे दे गुरुवे ये नाश्वाल मन्गा नल्ला रे अयो अयो अम्मा देखा ये ना ये पुरी चित्रा उन्हें पे अरे அம்மா வழியில யாரோ தெரியல அவங்க கிட்ட குடுத்துற சொல்லி சொன்னாங்க வாமா பேப்பர் பாத்தியா நான் காலையில சின்ன பாத்தியா படிச்சிட்டேன் அது இல்லம்மா இங்க பாத்தியா யாருன்னு தெரியதா இது யாருடைய போட்டோ நல்லா உத்து பாரு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா ஞாபகம் இல்லப்பா நல்லா பாருமா திருச்சில இவனை நீ அடிக்கடி பாத்திருப்ப ஞாபகம் இல்லப்பா இவன் வேற யாரும் இல்ல என்னோட ஸ்டூடண்ட் இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்க என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாமா கரெக்ட்பா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆமா இந்த ஸ்டூடண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு ஒரு வருடம் ஒரே ஒரு வருடம் அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரான இவன் என்கிட்ட 1 ஆம் கிளாஸ் படிச்சான் ஆ ஆ அப்படினு 12 ஊரேத்துக்கு நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் 1-2 இல்லமா 12 ஊரேத்துக்கு அன்றைக்கு நான் அந்த ஊரேத்துக்கு சொல்லி தந்திராவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற நல்ல பிளேட் பா நீ என்ன சொல்ற ஒண்ணு இல்ல நல்ல பிளேட்னு சொன்னே
புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம்னு சொல்ற? ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பட்டலுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பட்டல் கிடையாது, ஒரே சீராக நேர்கோட்டில். என்னங்க என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்த கேள்விப்பட்டேன். சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா, உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிறதெல்லாம் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் சொன்னீங்கன்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்க என் ஸ்டூடண்ட் தான்மா. பேன் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்கறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு டமாஸ் பத்தியா போண்டா வாங்க போனா போண்டா கட்டி கொடுத்த பாரு இந்த பேப்பர். இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு. என்னடா போட்டா பிடிச்சு போட்டுக்கணும்? ஒருக்கா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ? நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலா, இது நான் இல்ல. நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளுதான். ஏண்டா இது மெய்யால நான் இல்ல வாத்தியார. அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியார, மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறான். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போட்டுக்க வாத்தியார, பயப்படாத. சொன்னா நம்ப வாத்தியார, இந்த ஆளு கோட்டு சுட்டு நாம லுங்கிச்சிப்பா. இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏடா எனக்கு ஒரு சின்ன டவுட், இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புச்சு கொடுத்தா பிரேஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா?
வாத்தியார தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்பு, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்துன்னு நேரா வீட்டுக்கு போய் நம்ம பூஜை கிட்ட காட்டி நான் ஜினிமாவில நடிக்கு வரும் சொல்லிக்கு போறேன். நம்பிக்கை என்ன படிக்க தெரியாத பாரு, அப்ப நான் வரேன்.